ஆனியன் ரோஸோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்களுக்கு யாரும் வந்து இந்த தம்ணைல பார்த்து அதிர்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆனியன் ரோஸ்டோட மூடு என்னென்னு தெரியும் அதனால அவங்க வந்து ஜாலியாக எடுத்துப்பாங்க புதுசாக இந்த தம்ணையில் பார்த்துட்டு உள்ளே வந்தவர்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை தினமாக வந்து அரசியல் பேசி அரசியல் பேசி வந்து போர் அடிக்குதுங்கிறதுனால அவ்வப்போது வேறு சில விஷயங்களையும் இந்த நியூஸ் ரோஸில் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பேசவிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா மூட நம்பிக்கை ஒருவருக்கு நம்பிக்கையாக தெரிவது இன்னொருவருக்கு வந்து மூட நம்பிக்கையாக தெரிகிறது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இருளவண்டாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறது அப்போ அது மூட நம்பிக்கை என்று கூறப்படுகிறது நம்பிக்கையாக ஒரு காலத்தில் பல்லாயிரம் மக்களால பல கோடி மக்களால பின்பற்றப்பட்ட கூடிய ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் அது இருளவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மூட நம்பிக்கை ஆகிவிடுகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உலகம் என்பது அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது இந்த உலகத்தோட முனைக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அங்கிருந்து விழுந்தானா அவன் ஒரு சூரியத்துக்குள்ளே விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகுதான் ஒருத்தர் வந்து உலகங்கிறது அப்படி கிடையாது இது தான் இருக்குது நீ இதில் இப்படியே நடந்து போனா சுத்தி சுற்றி தான் ஒருவியத்தை வந்துட்டு எங்கேயும் விடமாட்ட அப்படின்னு சொன்னாரு அவர் அப்படி புதுசாக ஒரு கருத்தை சொல்லும்போது அவர் தான் மூட நம்பிக்கை என்று அப்போ மூட நம்பிக்கையில் இருந்தவர்கள் நினைத்தார்கள் அவரை கல்லால் பண்ணாங்க இப்படி தான் வந்து நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இயங்குகிறது நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கடவுளை வழிபடுவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்பி வழிபடுவது இல்லாத ஒரு கடவுளை வழிபடுவது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்கிறது அதனால ரெண்டுமே எதிரெதிர் தரப்பாக இருந்தாலும் கூட ஒரே விஷயத்த தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஒருத்த வந்து இது சரி அப்படின்னு உறுதியாக நம்புகிறான் அது தவறுன்னு சொல்கிறவன் நீ நம்புறது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறான் ஒருவேளை இவர் மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட எதிர்காலத்தில் அறிவியல் சான்றுகளால் நிரூபிக்கப்பட்டால் அதாவது நம்பிக்கை சரியானது என்று நிரூபிக்கப்பட்டால் அதை மூட நம்பிக்கை என்று சொன்னவருடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆகிடும் இது வந்து விசுபட டைலாக் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது வெல்கம் டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மூட நம்பிக்கையுடைய ஆதிக்கம் இல்லாத இடமே கிடையாது பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள் ஏத்திஸ்ட் நாத்திகர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் அவர்களிடம் கூட சில சென்டிமெண்ட்ஸ் உண்டு அவங்க அதை மூட நம்பிக்கைன்னு கருத மாட்டாங்க சென்டிமெண்ட்ஸ் உண்டு உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்களேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் நான் நம்பலை நான் வந்து ஒரு நடுவாந்திரமாக ஒரு இடத்துல இருக்கிறேன் கடவுள் இருந்தார்னா அவர் வந்து கும்பிட்லாம் ஆனால் அவர் இருக்கிறதுக்கான ஒரு சான்று வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் எனக்கும் கூட வந்து சில சென்டிமெண்ட்ஸு உண்டு அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸை வந்து நான் மதிக்கிறேன் ஏன்னா அது என்னோடதுங்கிறதுனால நான் மதிக்கிறேன் ஆனால் அதை பார்க்கற இன்னொருத்தருக்கு அது கேலியாக தெரியக்கூடும் அதை வந்து அவர் வந்து மூட நம்பிக்கை என்று சொன்னார்னா அவருடைய விமர்சனம் வந்து சரியானதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த டி ஷர்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த டி ஷர்ட் வந்து சின்னதாகிடுச்சு எனக்கு நான் பொதுவாக வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை என்னுடைய உடைகளை வந்து மாற்றிப்பேன் அது வந்து சின்னதாக ஆகிடுச்சுங்கிற காரணம் மட்டும் கிடையாது கலர் ஃபேட் ஆகிடுச்சு வேறு சில காரணங்களில் பார்த்து பார்த்து போர் அடிக்குது அப்படிங்கிறனால ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு இருப்பேன் அப்படி இருக்கிறேன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக இதில் டி ஷர்ட் வச்சிருக்காது சின்னதானதுக்கு பிறகு கூட இதை வச்சிருக்கேன்னா இது என்னுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு நாளுக்கோ வந்து எனக்கு வந்து யாரோ ஒரு நண்பரால் வந்து கிஃப்ட்டாக கொடுக்கப்பட்டது யார் கொடுத்ததுன்னு கூட எனக்கு நினைவு இல்லை ஆனால் இது எனக்கு கிஃப்ட்டாக வந்ததுங்கிற ஒரு நினைவு இருக்குது ஸோ கிஃப்ட்டாக வந்த ஒரு பொருளை வந்து நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் எனக்கு உண்டு இது மாதிரி வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் உண்டு அதுபோல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் கூட தனித்துவமாக வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கலாம் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உயர்வானதாக இருக்கலாம் ஆனால் அதை பார்க்கக்கூடிய எதிரில் நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து அது கேலியம் கிண்டலமாக படலாம் இந்த இடத்துல தான் நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட சில சென்டிமெண்ட்ஸ் உண்டு சில பேர் வந்து ரொம்ப பழைய லேப்டாப்பையே வச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆஃபீஸில் புது லேப்டாப் லேட்டஸ்ட்டு லேப்டாப் கொடுத்தாலும் கூட அவங்க வந்து முதல் முதலாக வேலைக்கு சேர்ந்தப்போ பயன்படுத்திகிட்டு இருந்தால் அதே லேப்டாப்பையே தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த லேப்டாப்பில் வேலை பார்த்தா தான் அந்த வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதே மாதிரி ஸ்கூலில் பசங்கள் நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம படித்தவங்க தான் இவங்க எல்லாருக்குமே வந்து சில மூடநம்பிக்கைகள் இருக்கக்கூடும் மூடநம்பிக்கை கிடையாது அவங்களுடைய நம்பிக்கையாக அது இருக்கக்கூடும் ஒரு குறிப்பிட்ட பேனாவில் எழுதினா தான் நிறைய மார்க் வருது அது மாதிரியான நம்பிக்கைகள் வந்து சில பேருக்கு வந்து இருக்கக்கூடும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ரொம்ப பழைய அம்பாசிட்ருக்கானலாம் நிறைய பேர் வந்து வச்சுட்டு இருக்காங்க இன்னமும் வச்சுட்டு இருக்காங்க பழைய மாரித்திகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த மாறுத்திகாரை இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கள் தாத்தா காலத்து புல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டை பயன்படுத்திருக்காங்க அதையெல்லாம் இப்போ பயன்படுத்தும் போது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து அது வந்து முற்றிலுமா இருலவன்ட்டாக இருந்தாலும் கூட சென்டிமெண்ட்டு காரணமாக அதை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாசிடருக்கார நீங்க ரோட்டில் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறானா இன்னைக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் கார் ஓட்டிட்டு போறோம் ஒரு பைத்திகாரம் பார் அதில் மைலேஜே வராத இன்னும் ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவான் அப்படி சொல்லும் அவன் வந்து அதை வந்து நம்பிக்கையாக கருதுகிறான் உங்களுடைய சென்டிமெண்ட்டை அவன் நம்பிக்கையாக கருதுகிறான் அதுக்காக நீங்கள் போய் அவன் மீது பாய முடியாது அவன் சொல்றதுல வந்து பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்கணும் அதே மாதிரி வீடு வாடகைக்கு இருக்கிற வீட்டை வந்து மாற்றவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்த பிறகும் கூட அவங்களே வந்து சொந்தமாக வந்து வீடு பங்களான் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட நிறைய பேர் அந்த பழைய வீட்டில் வந்து வசிக்கக்கூடியவர்களை வந்து சென்னையின் மாநகரத்திலே வந்து நான் பார்த்துருக்கேன் அங்கே வீட்டில் வந்து பார்க்கிங் கூட இருக்காது டூ வீலரை கூட நிறுத்த முடியாது க காரு வாங்குறதை பற்றி வந்து நினைக்கவே முடியாது இருந்தாலும் கூட அந்த வீடு தாப்பா ராசி எனக்கு நான் அந்த வீட்டில் குடி வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு நல்ல வேலை கிடச்சது எனக்கு வந்து தொழில் வந்து அபிவிருத்தி ஆச்சு அதனால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அதே வீட்டில் வசிப்பவர்கள் எல்லாம் உண்டு இப்படியாக இதனுடைய எல்லை வந்து நீண்டு கொண்டே போகிறது நாம் வந்து மூட நம்பிக்கைன்னு பொதுவாக நினைக்கக்கூடியது பில்லிசூனியம் மாந்திரிகம் ஜோசியம் இது மாதிரியான விஷயங்கள தான் வந்து நம்ம வந்து மூடநம்பிக்கைன்னு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து கோயில்களில் வழிபாட்டுக்காக வந்து விலங்குகளை வந்து பலியிடுவது கோழி கழுத்த அறுத்து போடுறது ஆட்டை பலியிடுறது இப்போ கூட வந்து கோயம்புத்தூர் அண்ணாமலைக்காக வந்து ஒரு ஆடு வந்து நடுவாட்டில் வந்து பலி கொடுக்கப்பட்டது இது போன்ற விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து நம்பிக்கைன்னு கருதுகிறோம் அப்படி இல்லாமல் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் உண்டு அதை நாம் வந்து அனிச்சையாக செய்து கொண்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு தும்மரப்போ பாருங்களேன் நீங்கள் யாராவது உங்களுக்கு எதிரில் ஒருத்தர் வந்து தும்மனதுமே நம்ம நம்ம அறியாம வந்து காட் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய உண்டு அதே மாதிரி நம்ம ஏதாவது பேசிட்டு இருப்போம் ஒருத்த திடீர்னு தும்மனாருன்னா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் தும்மி தொலைச்சிட்டான் காரியம் விளங்கினா மாதிரிதான் அப்படின்னு சொல்லுவோம் தும்மல் ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அந்த தும்மலை வந்து ஒரு சகுனமாக கருதக்கூடிய விஷயம் இது வந்து ஆழ்ந்த மதப்பிடிப்பு கொண்டவர்களுக்கு இல்லை சாதாரண ஆட்களுக்கு பெருசாக எனக்கு வந்து மதம் கடவுள் சாமி இது மேலெல்லாம் வந்து இது பிடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இது போன்ற விஷயங்களை வந்து நம்புகிறார்கள் நான் கோயிலை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து எல்லோரும் இப்படி போட்டுப்பாங்கல்ல அது மாதிரி போடுறத வந்து தவிர்த்துக்கிட்டு வந்தேன் அது மாதிரி போடுறதுனால எந்த விதமான கடவுளோட அனுகிரகமும் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத ஏதோ ஒரு மத்தம் கீழே இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது அதனால நான் கவனமாக ஒவ்வொரு கோயிலை கடக்கும் போதும் இப்படி போட்டுக்கிறது கிடையாது அப்படி போகிறதுங்கிறது வந்து ஒருவேளை கடவுள் இருந்தால் அவரை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிக்கலாம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகாமல் சும்மா கிராஸ் பண்ணுறப்ப இப்படி போட்டுக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து அவர் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அது வந்து நான் செய்யறது கிடையாது ஆனாலும் கூட எனக்கு வந்து யாரும் சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லிக் கொடுத்ததுன்னு தெரியல எதிரில் ஏதாவது சாவு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் சாவு வரும்போது அனிச்சையாக நான் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாலும் கூட நான் வந்து இப்படி போட்டுவிட்டு போகிறேன் இந்த ஒரு பழக்கத்தை வந்து எங்கிட்ட இருந்து எடுக்கவே முடியல இது போல் வந்து நிறைய சென்டிமெண்ட்ஸு நிறைய செயல்பாடுகள் வந்து நம்மிடையே இருக்கிறது அதாவது மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்களிடமும் இது போன்ற சென்டிமெண்ட்ஸு ஒன்று ரெண்டு அவங்கள அறியாமையே வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாம் ஒரு காலத்தில் பழங்குடியினராக இருந்தோம் அப்போ ஏற்பட்ட சில நம்பிக்கைகள் அது வந்து காலம் காலமாக ஜீன்கள் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே தேங்கிட்டு இருக்குது நம்ம ஆள் மனசுக்குள்ளே அது வந்து ப பதுங்கி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பயாலஜிக்கலாகவே இதுக்கு வந்து காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஆனாலும் கூட மனோதத்துவ நிபுணர்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜீன்கள் வழியாக இது மாதிரியான விஷயங்கள்லாம் கடத்தப்படுறது கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசில் குழந்தைலருந்து சுற்றுப்புறத்தை பார்த்து பார்த்து வரும்போது அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை அறியாமலே உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அதில் சில விஷயங்களை பிடிவாதமாக மறுத்தாலும் கூட உங்களை அறியாமல் நீங்கள் பல விஷயங்களை வந்து உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் அதுதான் நீங்கள் அறியாமல் அனிச்சையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுவாக வந்து மூட நம்பிக்கைகள் வந்து பாமர மக்களுடைய வழக்கமான தவறுகள் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம் பாமர மக்கள் அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கிடையாது ஒரு கேள்வி அறிவு கிடையாது அவர்களுக்கு வந்து இது மாதிரியான நம்பிக்கைகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து அவங்க வந்து முழுக்க சிலம்பாரிச்சா வந்து சாமி வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் நல்ல அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு நல்லா படித்தவர்களிடமே கூட இந்த நம்பிக்கைகள் வந்து இருப்பதை நீங்கள் வந்து காணலாம் நீங்கள் விண்வெளிக்கு ராக்கெட் விடுறீங்க ராக்கெட் விடுற நிறுவனம் வந்து இஸ்ரோ இஸ்ரோவில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் வந்து நல்லா படித்தவர்கள் அறிவியல் படித்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம் நம்ம நம்புறதே வந்து மூட நம்பிக்கை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் இஸ்ரோவுக்கு சேர்மனாக இருப்பவரே கூட ராக்கெட் அனுப்பும் போது மரத்தை விஷயம் அனுப்புகிறார் அவர் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்து திருப்பதி கோயிலில் பெருமாள் காலடியில் வச்சு இந்த ராக்கெட் நல்லபடியாக மேலே போகணும் அப்படின்னு சொல்லி வே இந்த கூத்த நாம எங்க போய் சொல்றது அதாவது படிக்காத பாமரருக்கு தான் மூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூற்றே கூட ஒரு மூட நம்பிக்கை தான் படித்தவர்களுக்கும் மூடநம்பிக்கை இருக்கிறது படிப்புக்கும் நம்பிக்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதெல்லாம் இது எடுத்துக்காட்டுகிறது எவ்வளவோ பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பால் முன்னுக்கு வந்தவர்கள் ஸ்கிராச்சில் வந்து மேலே வந்திருப்பாங்க அவங்க வந்து போடுறதுக்கு வந்து சட்ட வைட்டி கூட இல்லாத ஆட்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய நாட்டின் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக வளர்ந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய உழைப்பை நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு யாரோ ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பார் அவர்கிட்ட போய்ட்டு அவங்க ஒவ்வொரு வேலை செய்வதற்கு முன்பாக அவர்கிட்ட வந்து இந்த நாளில் செய்யலாமா இந்த இதை செய்யலாமா இந்த சட்டையை ஏதாவது போட்டுக்கிட்டு போகணும் இந்த கலா சட்டையை போட்டால் நல்லா இருக்குமா இந்த கல் மோதிரத்தை போட்டுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டுட்ருப்பாங்க அவங்க சிரமமான காலத்தில் இருந்தபோது அவங்களுடைய உழைப்பை முதலீடாக போட்டு அவங்க உயரும் போது அந்த காலகட்டத்தில் இந்த ஜோசியர்கள் யாருமே அவங்க பக்கத்தில் கிடையாது அதை அவர்கள் விடுகிறார்கள் அவங்க நல்லா வளர்ந்த பிறகு தங்களுடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து அவங்க இருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சத்தில் இருப்பாங்க அப்போ தான் அவர்கள் நம்பிக்கைக்கு ஆளாகிறார்கள் குறிப்பாக இந்த ஜோசியர்களை போய் பார்க்குறது கோயில் கோயிலாக போயிட்டு இந்த சாங்கேயம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவர்கள் அதற்கு பிறகு தான் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஓட்டப்பந்தய வீரர்கள் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய உழைப்பால் தான் மேலே வராங்க தோனி மாதிரியான ஒரு பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பால் தான் மேலே வராங்க இருந்தாலும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கூட அவர்களுக்கிடவே சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறது மூடநம்பிக்கை இருக்கிறது அதாவது போன மேட்சில் நான் செஞ்சு ஆயிடுச்சேன் அப்போ போட்டுகிட்டு இருந்த அதே டி ஷேர்ட்டில் தான் நான் இனிமேல் எல்லா மேட்சிலையும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே போட்டுகிட்டு வர்றது அது மாதிரி போட்டுகிட்டு வந்து அவர் அவுட் ஆகிறதுன்னு கூட உண்டுன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் எல்லா துறையிலும் இது போல நம்பிக்கைகள் இருக்கிறது என்பதற்காக இதை வந்து சொல்ல வரேன் பாமரர் தொடங்கி படித்தவர் வரை ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழையில் தொடங்கி இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர் வரை அப்படியாக இந்த மூட நம்பிக்கையுடைய சாம்ராஜ்யம்ங்கிறது நல்லா வேர்விட்டு இங்கு வந்து வளர்ந்திருக்கிறது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டு சூழல்களுக்கு ஏற்ற மாதிரியான மூட நம்பிக்கைகள் உண்டு நாம இங்கே கன்னத்தில் போட்டுக்கிறோம்னா ஃபாரினில் இருக்கிறவங்க சிலுவை போட்டுக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் வந்து அவங்க எல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களாம் புத்திசாலி நாம மட்டும் தான் முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வந்து வச்சுக்க வேண்டியதில்லை ஏன் வந்து இந்த மூட நம்பிக்கைகளை வந்து நம்மளால வந்து முறியடிக்க முடியல கடந்த இருபதாம் நூற்றாண்டுங்கிறது ஒரு அறிவியல் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் வந்து எல்லாத்துக்குமே வந்து சான்றுகளை வந்து உருவாக்க தொடங்கிய ஒரு நூற்றாண்டு அது எல்லா விஷயத்துக்குமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மழை ஏன் பொய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மளுக்கு சந்தேகப்படுத்தது நம்மளுக்கு அதுக்கு விடை தெரியாதனால அது இந்திரனால் வந்து பொழியுது அதுக்கு வந்து ஒரு வர்ண பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஏதோ ஒரு குழாயை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பொழியுது அப்படின்னு நாம் அதுக்கு சான்றுகள் இல்லாத காலத்தில் வந்து நம்பிக்கொண்டிருந்தோம் அப்புறமா வந்து மேகம் வந்து ஏன் கூடுது மேகவை பொழிவுனால ஏன் மழை வருது புயல் எப்படி உருவாகிறது இது எல்லாத்துக்குமே வந்து அறிவியல் வந்து இன்று வந்து சான்றுகளை வந்து கடந்த நூற்றாண்டில் நமக்கு கொடுத்துருச்சு அதனால் இன்னமும் கூட மழைங்கிறது வர்ண பகவானால் தான் பெய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம நம்பினா இடி இடித்ததுமே அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னால் அது எல்லாமே வந்து மூட நம்பிக்கை தான் ஆனால் அறிவியல் அனைத்துக்குமான சான்றுகளையும் கொடுத்ததற்கு பிறகும் கூட நாம் வந்து இதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கை என்பது முறியடிக்க முடியாததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இந்த அறிவியல் யுகத்திலும் கூட பதிமூணாம் நம்பருங்கிறது ராசி இல்லாத நம்பரு பில்டிங் கட்டினா பதிமூணாம் நம்பர் ஃப்ளோருக்கு வந்து அந்த பதிமூணு நம்பரை கொடுக்க மாட்டாங்க பன்னெண்டுக்கு அடுத்து பதினாலு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாடுகளிலும் அது போல் உண்டு அது போல பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் போடுறது இந்த ராசி கல் மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மோதிரம் போடுறது இந்த யானை முடி வச்சு மோதிரம் போடுறது இந்த நரி பல்ல வச்சு செயின் பண்ணிக்கிறது இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது இவங்க எல்லாருமே வந்து படிக்காதவர்கள் கிடையாது பாமரர்கள் கிடையாது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதை முறியடிப்பதற்கு ஏதாவது முயற்சிகள் நடந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில முயற்சிகள் வந்து நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து இதற்கு ஒரு ஆழமான ஒரு சித்தாந்த தளம் இருக்கிறது நூறு ஆண்டுகளாக மூடநம்பிக்கைகள் எதிராக இங்கு ஒரு இயக்கம் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மூடநம்பிக்கைகளை எதிர்த்து அங்கே புதுசாக பேசுகிறாங்க அங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய சீனா சீனாவில் வந்து தொண்ணூறுகளில் ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் என்னென்னா இறந்தவர்கள்னால் இறந்து போயிட்டாங்க அவ்வளோதான் புறக்கத்துக்கு முன்னாடி என்ன பொசிஷனோ அவங்க இறந்த பின்னாடியும் அவ்வளோதான் பொசிஷன் அப்படி இருக்கும்போது இறந்தவர்களின் நினைவு கூர்ந்து வருடா வருடம் அவங்க சமாதிகளை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாமே வந்து இனிமேல் வந்து நிறுத்தப்படும் அதை வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாணையே வந்து போட்டாங்க சாங்காயில் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய நகரம் அது சீனாவில் இருக்கக்கூடிய நகரம் அந்த நகரத்தில் இனிமேல் இறந்தவர்களுக்கு வருடா வருடம் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சடங்குகளை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தை வந்து மக்கள் வந்து மதிக்கவே கிடையாது அவங்க வந்து அந்த சட்டம் ஒருபுறம் கிடக்கட்டும் இதை வந்து நாங்கள் வந்து காலங்காலமாக இருக்கிறோம் அதை சட்டம் போட்டு அடக்குவதற்கு நீ யாருன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கேட்டாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருந்தால் அவனை பிடிச்சி உள்ளே போட்டு வில்த்துருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லாமல் அந்த அரசாணையையே வந்து அவங்க வந்து ஒன்று இதை ஒன்று ஸ்ட்ரிக்ட்டா அமல்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டாங்க இப்படியாக தான் நீங்கள் எந்தவொரு மூடநம்பிக்கையை எதிர்க்க முற்பட்டாலும் அதை சட்டம் போட்டு தடுக்க நினைத்தாலும் அதை பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறவரை அதை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சீர்திருத்தங்களை நாம் சட்டம் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம் ஆரம்பத்தில் அதை மக்கள் ஏற்க மறுத்தாலும் அவர்களுடைய மனோபாவம் ஒரு காலகட்டத்தில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து நம்ம சட்டத்தை போட்டு வச்சிட்டோம் அதற்கு பிறகு சட்டமாக நம்மளுக்கு துணையாக தான் இருக்குது அப்படிங்கிற பேரில் வந்து இது பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லோரும் போருக்கு போவோம் போருக்கு போகிறப்ப வந்து நம்ம வந்து செத்து போயிடறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று ஜெயிப்போம் இல்லை செத்து போவோம் இதுதான் வந்து ஒரு போருடைய முடிவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வம்சம் தலைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டிட்டு இருந்தான் ஏன்னா ஒரு பொண்டாட்டிக்கு குழந்த கூட அப்படி குழந்தை ஒன்று ரெண்டு மூணு பிறந்து கூட அதுவும் நம்மளை மாதிரி போருக்கு போயிடுச்சுன்னா நம்ம வம்சம் அழிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற நம்பிக்கையில் பலதார மனம் அப்படி என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து இங்கு ப சகஜமாக இருந்தது அதனால் நாலு கொண்டாடி கட்டின ஒவ்வொரு கொண்டாடி கட்ட நாலு நாலு குழந்தைங்கன்னா பதினாறு குழந்தைங்க இருக்கும் அந்த பதினாறு குழந்தைகளில் அப்போ போர் கீறுன்னு போயிட்டு எதுக்கு போய் ஒரு பத்து பேர் செத்தாக கூட மீதி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குழச்சிப்போம் இப்படியாக என் அமிஷம் தழிச்சிக்கிட்டே போவோம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஆனால் பலதார மன தேவைப்படாத இந்த நவீன காலத்தில் அது மூட நம்பிக்கை என்று சொல்லப்பட்டு அதை சட்டம் போட்டு தடுத்தாங்க பலதார மனம் கட்டுவது வந்து தவறு ஒருவருக்கு ஒரு மனைவி தான் இந்த மனைவியை விவாகரத்து செய்த பிறகுதான் நீ இன்னொரு திருமணத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி திருமணம் என்கிற விஷயத்தை ஒரு கான்ட்ராக்டாக சட்டம் போட்டு நம்ம மாற்றிய பிறகு சமூகம் வந்து அதை ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்க ஆரம்பிச்சது ஆனால் இந்த சட்டத்தை போட்ட போதே கூட அப்போது இருந்த தலைமுறையில் வந்து அந்த சட்டத்தை மதிக்காமல் நடந்ததெல்லாம் உண்டு ஆனாலும் கூட மக்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் அப்போ நம்பிக்கிட்டு இருந்தது தேவையில்லாதது இந்த காலகட்டத்துக்கு இது இரலவன்ஸ் அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை ஒழியும் மேலும் இன்னொரு ஒரு விஷயம் எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சில பழக்க வழக்கங்கள் வந்து காலங்காலமாக இருக்குது இருக்கிறது என் தாத்தா பண்ணது என் முப்பாட்டம் பண்ணது அதனால நானும் பண்றேன் இதை கேள்வி நீ சொல்லிட்டு வருவாங்க அதனால மட்டும் இந்த மூட நம்பிக்கை வந்து வழி வழியாக நம்மளிடம் இருப்பது இல்லை என்னன்னா இது மூட நம்பிக்கை இது இன்னைக்கு இரலவென்ட்டு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு சடங்கு அப்படின்னு நம்ம சொல்ல வந்தோம்னா அப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சடங்கு ஏன் செய்யப்படுது தெரியுமா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது புராணத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா இதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன ரெலவன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய விளக்கங்களை கொண்டு வருகிறார்கள் உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜோதிடர்களை சொல்லலாம் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் டுபாகூர் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை நம்ம கேள்வி கேட்கறப்ப அதுக்கு ஏதாவது புராணத்திலேருந்து ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்கிறது அதுக்கு புதுசாக வந்து பரிகாரம் செய்தால் அது சரியாக போயிடும் இல்லைனா அதுக்கு பரிகாரம் இல்லைன்னா அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நம்ப மாட்டோம் அதனால் அதுக்கு புதுசாக ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தை இந்த கோயிலில் போய் செய்யணும் இவ்வளவு செலவு பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக அதற்கு விளக்கங்களையும் அர்த்தங்களையும் இவர்கள் கற்பித்து கொண்டே இருப்பதால் தான் மூட நம்பிக்கை ஒழிப்பில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையை மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் தானே நமக்கு அதனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருகிறது அதையே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாரம்பரியம்னு சொல்லுவானுங்க சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க காலங்காலமாக செய்து வரக்கூடிய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்லும் போது நாம் அதை பெருமையாக கருத ஆரம்பித்து விடுகிறோம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவனே கூட அதை பெருமையாக கருத ஆரம்பித்து விடுவான் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசணும்னா பிரச்சனையாகும் உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ் அப்படின்னு தெரியல ஆனால் அந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கில் திரள் திரளாக மக்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களிடம் போய்ட்டு நாம் வந்து இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல சயின்டிஃபிக்காகவும் அவர்கள் அதற்கு காரணங்களை கற்பித்தார்கள் நாட்டு மாடுகள் அழிந்து விடக்கூடாது நாட்டு மாடு இருக்கிறதுனால தான் நாடே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சயின்டிஃபிக்காக சில காரணங்களையும் விளக்கங்களையும் கற்பித்தார்கள் அது எல்லாமே வந்து சரியாக சரியில்லையா இது சரியான நம்பிக்கையா மூட நம்பிக்கையா என்பதெல்லாம் வந்து எதிர்காலம்தான் முடிவு செய்யணும் இருந்தாலும் கூட நாம் வந்து சொல்ல வருவது மூட நம்பிக்கை என்பது எப்படி உருவாகிறது அது எப்படி பரப்பப்படுகிறது அதை ஏன் வந்து முற்றிலுமாக நம்மால் ஒழிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தான் நாம் வந்து இங்கே வந்து வி விதைக்க விரும்புகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு செயின் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும் ஒரு மெயில் வரும் இந்த மெயிலை வந்து நீங்கள் வந்து ஐம்பது பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி செயின் மெயில் வரும் இதுவும் வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக இருக்கக்கூடியதான் இமெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் இது மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்தது திருப்பதி கோயிலில் வந்து ஒரு பாம்பு வந்தது அந்த பாம்பை ஒரு சாமியார் பார்த்தாரு அந்த சாமியார் பார்த்தோமே அந்த சாமியார்கிட்ட பாம்பு இந்த மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இது போல் ஒரு லெட்டரே இருபத்தைந்து பேருக்கு நீ போஸ்ட் கார்டில் எழுதி போட்டால் உனக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும் அது மாதிரி வந்து மதுரையில் ஒருத்தருக்கு நடந்தது திருச்சியில் ஒருத்தருக்கு நடந்ததுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அந்த காலத்தில் வரும் அதோட ஒரு ஃபார்மேட்டு தான் பின்னாடி வந்து ஃபார்மேட் இமெயிலாக வந்தது இமெயிலுக்கு பிறகு இன்னைக்கு வாட்ஸ்அப் ஆக வந்து கொண்டிருக்கிறது இது போல பல விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் இவை நம்பிக்கைகள் என்று நம்பப்படுகின்றன இன்னொரு காலகட்டத்தில் ரெலவன்ஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது மூட நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது அதை மூட நம்பிக்கைன்னு பாதி பேர் சொன்னாலும் கூட பாதி பேர் ஒப்புக்காமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாரம்பரியம் சம்பிரதாயம் காலங்காலமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் மூட நம்பிக்கையிலேயே அதுதான் மனித இயல்புன்னு நம்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால மூட நம்பிக்கையை நம் காலத்தில் நம்மால் வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் ஆனால் மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம் தேவை ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இந்த மண்ணில் பல லட்சம் பல கோடி மூட நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன அதை ரொம்ப குறுகிய காலத்தில் நாம் அறிவியலின் துணை கொண்டு பல நூ மூட நம்பிக்கைகளை வந்து அகற்றி இருக்கிறோம் இன்னும் அகற்ற வேண்டிய கலைகள் ஏராளம் இருக்கிறது அதை எல்லாமே வந்து அகற்றணும் அப்படின்னா தொடர்ச்சியாக அதுக்கு வந்து நம்ம வந்து பிரச்சாரம் செய்து தான் இருக்க வேண்டும் நம்பிக்கைகள் என்பது கொரோனா கிருமி மாதிரி ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அது பாட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தடுப்பூசி போட்டு அது நம்மை கொல்லாமல் நம்மை தாக்காமல் பாதுகாத்து கொள்வது மட்டும்தான் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை இன்னும் இதில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த எபிசோடுக்கு இவ்வளோ விஷயங்களோட வந்து நம்ம வந்து முடிச்சுப்போம் மெயினாக ஏன் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகள் எல்லாமே மத பழக்கங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு வருகின்றன அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் ஒரு மூடநம்பிக்கையை சுட்டி காமிச்சிங்கன்னா அந்த மூடநம்பிக்கையை நீங்கள் சுட்டி காமிக்க அதனால் வந்து ஒருத்தன் வந்து மனம் வருந்த மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடியவன் அவன் என்ன சொல்கிறானா நீ வேற்றுமதத்தை சார்ந்தவன் நீ கடவுளை நம்பாதவன் நீ இப்படி நீ அப்படி நீ இந்த ஜாதிகார நீ அந்த ஜாதிகார அதனால தான் இதை குறை சொல்கிற அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் யாருமே வந்து இங்கே மூட நம்பிக்கை ஒழிப்பை பற்றி பெருசாக பேசுகிறதில்ல அது நம்ம நம்பக்கூடிய இந்த விஷயம் வந்து மூட நம்பிக்கை தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்குவதற்கு கூட அதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது மோடியை வீழ்த்தவே முடியாது என்பது ஒரு காலத்தில் வந்து நம்பிக்கையாக இருந்தது இந்த தேர்தலில் அது மூட நம்பிக்கை இருக்கிறது இது போல தான் எல்லா விஷயங்களுமே ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்பெரி ஆகும் காலாவதியாகும் அதுவரை வந்து அதை வந்து நாம் பார்க்குறோமோ இல்லையோ நம்ம சந்ததியினர் வந்து பார்க்க தான் போகிறாங்க அந்த வகையில் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு உலகம் இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சாது உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் இந்த நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கிங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்